வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கை முறையில் மாம்பழம் மற்றும் பழங்கள் சாகுபடி எவ்வாறு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அவற்றில் அனுமலூர் விவசாயி அவருடைய அனுபவத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ளிருக்கிறேன். ஐயா, இப்போ சொன்னீங்க இல்லையா, என்னென்ன பழ வகை சொன்னீங்க? மாம்பழ வகை, சப்போட்டா, நெல்லிக்கனி, எலுமிச்சை, கொய்யா, இதெல்லாம் வச்சு எவ்வளோ நாள் ஆகுதுங்க? எல்லாம் ஒரே நேரத்தில் வச்சு தான், 7 வருஷம் 7 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை, காய்ப்பு எப்போ வந்து வர ஆரம்பிச்சதுங்க? 4 வருஷம் கழிச்சு. 4 வருஷம் வச்சு, எல்லாமே 4 வருஷம் கழிச்சு தான். எலுமிச்சை மட்டும் வரல, இப்போ தான் வருது. இப்போ மாந்திரி எத்தனை அடிக்கு எத்தனை வச்சுக்கிறீங்க? 20 அடிக்கு 20 அடிக்கு ஒன்று வச்சுக்கிறீங்க. ஆமாம். அந்த கேப்பில் வந்து என்ன வச்சுக்கிறீங்க? நெல் வச்சுக்கிறீங்களா? தேக்கு வச்சுருக்கோம். தேக்கு வச்சுக்கிறீங்க? 20க்கு 20க்கு நடுவில் தேக்கு. தேக்கு இந்த பிளஸ்ல வரும்போது நெல்லி. நெல்லி மொத்தம் 20 அடிக்கு நடுவில் 10 அடி இருக்கு. 10 அடி கேப்லயே ஒரு டிராக்டர் போற அளவுக்கு கேப் உண்டு. என்ன கேப்? மீ டிராக்டர், பெரிய டிராக்டர்? பெரிய டிராக்டர். 10 டிராக்டர், 10 அடி இருக்குது இல்லையா? ஆமா, தாராளமா போய்க்கலாம். இதெல்லாம் காய்ப்பு வந்துருச்சு. காய்ப்பு வந்துச்சு. இவ்வளவு நாள் வந்துச்சுங்க? 4 வருஷம் கழிச்சு தான். 4 வருஷம் வச்சுருந்துச்சு. 4 வருஷம் கழிச்சு தான். இது என்ன பழம் இதெல்லாம்? இது வந்து பங்கனப்பள்ளி. காய் குஞ்சா விட்டுருக்கு. இது பங்கனப்பள்ளி தான். பேப்பர் மாதிரி கட்டுறீங்க, அது கட்டுறீங்க? அது வந்து இந்த பழைய தாக்குதல் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நீங்க வெளியிலலாம் கூண்டு வைப்பாங்க. அந்த கூண்டெல்லாம் வைக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக அந்த கவரை வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் கடைங்களுக்கு போனீங்கன்னா, அந்த மாதிரி இதில் காய்கறிகள்லாம் இப்போ பிளாஸ்டிக்கில் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இதில் கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம இது மாதிரி போட்டுட்டு மேலே பசந்தா ஓட்டலாம், இல்லைன்னா சாப்பிட பின்ன வச்சாச்சு. எவ்வளோ நாளில் பண்ணுவீங்க இது பிஞ்சு வந்து? பிஞ்சு கொஞ்சம் காய் நமக்கு கண்ணுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியுற மாதிரி இருக்கும் போதே பண்ணிடலாம். மேலே இருக்கலாம் பண்ண முடியாது. மேலே இருக்கலாம் பண்ண மாட்டோம். கீழே இருக்கிறத மட்டும் தொங்குறது. நம்ம கண்ணுக்கு தெரியறது வரைக்கும் பண்ணலாம். மேலே இருக்கலாம் போய் பண்ண மாட்டோம். வச்சுக்கிறீங்க? அதுக்கு தானா இதெல்லாம் வந்து ட்ரிம்மிங் பண்ணுறதுக்கு, மரங்களை, தேக்கு மரங்களை ட்ரிம் பண்ணுறது. ஆமாம். தலை அதிகமாக போச்சுன்னா வெட்டி கீழே விழுந்துடும். பண்ணுறதுக்கு அதுக்காக இந்த ஏணி வச்சுருக்கோம். 25 அடி கிட்டத்தட்ட மேலே. ஆ, மேலே ஏறி அதில் டயர்லாம் போட்டிருக்கோம். இழுத்துக்கிட்டு போகலாம். இதெல்லாம் வேறு என்ன வச்சுக்கிறீங்க? இதெல்லாம் ஆ, அப்படி போகலாம் சார். பாஸ்போ பாக்டீரியா, ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், ஒவ்வொரு மரத்துக்கும் வச்சுக்கிறீங்களா? அப்படி ஒவ்வொரு மரத்துக்கும் இவ்வளோ வைக்கல. ஒரு மொத்தமா ஒரு இடத்துல ரெடி பண்ணி கொண்டாந்து நண்டில் போட்டு மூடி வச்சிருக்கேன். ஒரு மரத்துக்கு 5 கிலோ வைப்போம். எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம்? பெருக்கி அந்த காவாயை மூடிடுவேன். அப்ப அந்த ஏரியோட கண் வந்து அங்கதான் இருக்கும். அங்கதான் அது சாப்பாடை எடுத்துக்கும். இது நம்ம தீவினை குத்துரு கொய்யா. கொய்யா, ஆமா. இத வந்து கடலூர் 600 அறுநூறு இந்த வளர்ச்சி கட்டுற முறைகள் சொன்னாரு. சரிங்க ஐயா. அதுல கட்டும் போது நல்லா மகசூல் இருந்தது. வளர்ச்சி கட்டியிருந்தப்ப வளர்ச்சி கீழே கட்டி விட்டுருவீங்க? கல்ல கட்டி கீழே விட்டுலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஈல்டு கிடைக்குது இல்லையா? ஆமா ஆமா. நிறைய என்ன கொய்யா சொன்னீங்க? மேல இருக்கிறத கிள்ளிட்டீங்கன்னா 3 ஜெதை தானே, 6வது இலையை விட்டுட்டீங்க கிள்ளி விட்டீங்கன்னா பூ வரும். பூ வரும். அப்ப தொடர்ந்து நமக்கு வருஷாந்திரம் காய் காய் வச்சுட்டே இருக்கும். ஆமா. எவ்வளவு நாளைக்கு உடனே இது பண்ணுவீங்க, ப்ரூனிங் பண்ணுவீங்க? ப்ரூனிங் வந்து இப்ப நான் கொஞ்ச நாள் வேலை அதிகமா இருந்தனால விட்டுட்டேன். இப்ப நம்ம வெட்டலாம். 10 மரம் இருந்தேன்னா ஒரு 5 மரம் இன்னைக்கு இந்த மாசம் பண்ணிட்டு இன்னும் அப்படியே மரத்தை மாத்தி மாத்தி பண்ணுவோம். ஆமா. என்ன சப்போட்டா? இது பால் சப்போட்டா. பால் சப்போட்டா எப்போ யூஸ் பண்ணுவீங்க? இது பால் சப்போட்டா. முதல்ல தேக்கு மரம், ரெண்டாவது நெல்லி, மூணாவது தேக்கு, நாலாவது கொய்யா, கொய்யா மறுபடியும் தேக்கு, மறுபடியும் கொய்யா, மறுபடியும் சப்போட்டா, பக்கத்துல எலுமிச்சை. எலுமிச்சை எல்லாம் ஆர்டரா வச்சிருக்கீங்க? ஆமா, பரவாயில்லை. இந்த நம்ம வெட்டி வேர் வச்சிருக்கோம். லெமன் கிராஸ் இருக்கு. லெமன் கிராஸ், வெட்டி வேர், லெமன் கிராஸ், அப்புறம் வந்து நீர் நொச்சி, ரணக்கல்லி இதெல்லாம் வச்சிருக்க வச்சிருக்கீங்க? ஆமா, இதை வைக்கணும். ஆமா, எடுத்து வைக்கணும். அப்புறம்
என்ன வச்சுக்கிறீங்க? இதுல வந்து இந்த மாந்தோப்புக்கு மாமரத்துக்கு தேவையான ஜீவாமிரதம் கலந்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு இதுக்கு 8 லிட்டர் ஊத்துவேன். ஒரு மரத்துக்கு 8 லிட்டர் ஜீவாமிரத கரைசல். ஆமா. என்னென்ன கலந்தீங்க இதுல? இதுல வெள்ளம், கடலை மாவு, கோமியம், சாணம் கலந்துக்கிட்டீங்க. வெரி குட். இது அதே மாதிரி தான். ரெண்டு நாள் ஆயிடுச்சு இல்லையா? ரெண்டு நாள் ஆயிடுச்சு. நான் ஒரு வாரம் வச்சிருப்பீங்களா? ஆமா, இதுதான் அந்த வேர்க்கடலைக்கு இடையில ஓடுறதுக்கு, இந்த மாந்தோப்புல மாமரத்தை சுத்தி ரவுண்ட் அடிக்கிறதுக்கு, ரவுண்ட் போடுறதுக்கு. வயலுக்கும் போகும், போட்டா எடுத்துட்டு வாழ்வு இருக்குது. அதே மாதிரி வந்து மற்ற பயிருக்கும் பண்ணலாம். ஸ்ப்ரே பண்றது ஈஸியா இருக்கும். இது நல்ல டெக்னாலஜிங்க. அது அதே மாதிரி மூவபலுக்கு பார்த்தீங்கன்னா டயர் மாதிரி செட் பண்ணி, வண்டி மாதிரி செட் பண்ணிட்டாங்கன்னா நல்ல ஒரு டெக்னாலஜி தான். இந்த வருதுங்க, கொஞ்சம் அடிக்குது பாருங்க ஸ்ப்ரேயர். ஏன் இது மாதிரி அதை காட்டி வச்சு கிராப்ஸ் இருக்குதுலையா, மேங்கோ, சப்போட்டா, கொய்யா படிக்கலாம். அதே மாதிரி நெல் கடிச்சிக்கிங்க இல்லையா, எல்லாத்துக்கும் இது தான். ஆ, நீட்டும் அடிக்காது பாருங்க. நல்லா இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா ஆள் செலவு இல்லை, அதே மாதிரி என்னது டைமும் மிச்சமாகும், செலவும் மிச்சமாகும். ஆனால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாமே விவசாயிகள் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணுறதை வந்து ஈஸி பண்ணுறது இந்த மாதிரி டெக்னாலஜி. நல்ல ஒரு டெக்னாலஜி அடிச்சுக்கலாம். நல்லா ஃபுல்லாகவே நினைவு பார்த்தீங்களா, ஈஸியாகவும் இருக்குது. பூ வச்சிருக்கும் போது இது மாதிரி அடிச்சிங்கன்னா பூவெல்லாம் கொட்டி போயிடும். கொட்டிடும். அதுக்கு பாரு அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே பிடிச்சிங்க. இது அட்ஜஸ்ட்மெண்ட். இங்கேருந்து இப்படி தொலைவாக பிடிச்சிங்கன்னா பனி குளிர மாதிரி இங்கே அடிச்சு, இப்போ இங்கே நான் அடிச்சேன்னா இந்த மரத்தில் வந்து படிவோம். ஆமாம். மேலே பிடிச்சிங்கன்னா அது மாதிரி ஃபுல்லாக படறோம். இப்போ அந்த மரத்தில் மேலே அடிக்கணும், டாப்பில் டாப்பில் அடிக்கணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் தான். நெல்லுக்கும் எல்லா பயிரும் நெல்லுக்கு பண்ணும் போது இந்த வேகத்துல அடிக்கக்கூடாது. ஆனா தூரத்துல நெல் இங்க இருக்குன்னா இப்படி மேல தூக்கி அடிக்கும். மேலதான் தூக்கி அடிக்கணும். எலும்பு தூக்கி பூ வச்சிருக்கேன், அடிக்கணும்னா இங்க பிடிச்சிங்கன்னா இங்க பிடிச்சினா அங்க போயிடும். மரத்துல பிடிக்க தேவையில்லை. மரத்துல பிடிக்க கூடாது. பூ வைக்கிற நேரத்துல மரத்துல பிடிக்க கூடாது. எந்த பையனும் பூ வைக்கும் போது மரத்துல பிடிச்சோம்னா அடிச்சுங்க போர் வெரி குட்யா. சைட்ல தான் பிடிக்கணும். சைட்ல பிடிச்சாலும் அங்க போய் இதாயிரும். என்னமா டைம்ல ஸ்ப்ரே பண்ணுங்கய்யா? மாலை நேரத்துல பண்றது ரொம்ப சுத்தமா நல்லது இல்லையா? 4 to 6 மாடு கழுவுறதுக்கு எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கலாம். நல்ல டெக்னாலஜிங்கய்யா. ஏப்பா இங்கேயே வச்சு. ஆ, இங்கேயே வச்சுருக்கு. இது எத்தி எத்தனை அடி ஓசிங்க? 300 அடி நீளம். 300 அடி நீளம்.
இல்லை சொட்டு நீர் பாசனம் போட்டேன் எல்லாத்துக்குமே. ஆமாம் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கேன், ஆனால் அதெல்லாம் பொறுமையாக தான் செய்வேன். ஏன்னா அப்பப்போ தண்ணி கொஞ்சம் கனமாக பிடிக்கும் இந்த வெயில் காலம். ஆமாம் அதனால இந்த வசதி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இந்த தொட்டி கட்டி வச்சுருக்கோம். அதில் இது இந்த வேஸ்டான இது வந்து சிண்டெக்ஸ் டேங்க். ஆமாம் அது வேஸ்ட்டை வந்து டோர் மாதிரி செஞ்சு அது நம்ம மழை காலம் வந்தது ரொம்ப வெயிலில் உள்ளே போக முடியாது. ஆமாம் ஆமாம் மழை காலத்தில் இது உள்ளே வந்து உக்காந்துக்கிடலாம். இங்கே உட்காந்துக்கலாம். இது நம்ம ஆஃபீஸ். ஆஃபீஸ் எல்லா பொருளுமே இருக்குது. எல்லா பொருளும் வச்சுக்கலாம். மழை வந்தேன்னா செலவு கம்மி இல்லையா? ஆமா இதுக்கு டேங்க் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வெரி குட் ஐடியா. எல்லா பக்கம் போவோம். மேல மூடி இருக்கு, அதையும் திறந்துடலாம். அதையும் திறந்துக்கலாம். ஆமா எல்லா பக்கம் காத்து வரும். மழை காலத்துல நம்ம யூஸ் பண்ணலாம், வெயில் காலத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். வெயில் காலத்துல உள்ள நம்ம சார் அவங்க இருக்கும்போது வாங்கிட்டு வந்து கவரை வேஸ்ட் பண்ணி மேங்கோ வைக்க மட்டும் தான் மற்ற ஃப்ரூட்லாம் கட்ட மாட்டேங்க இல்லையா? மற்றதுக்கு